அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை குறித்து தான் முக்கியமான தகவலை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் வந்து எப்போ வந்து வெளியாகும், ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து வெளியாக போகுது, ஸோ செலெக்ஷன் லிஸ்ட்டு எல்லாமே வந்து ரெடியாக இருக்கா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து என்றைக்கு வந்து வழங்க போகிறாங்க என்பதை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் மோல்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை தேர்வுகள் முடிந்து வந்து பார்த்தீங்கன்னா 6 மாத காலங்கள் ஆகி கூட இன்னும் வந்து ஏன் வந்து இந்த ரிசல்ட் வெளியிடாமல் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்ரெடி வந்து விற்பனையாளர் மட்டும் கட்டின ஒரு பதிவில் வந்து ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து பதிவு உயர்மானம் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி அவங்க வந்து ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டுறவு சங்கம் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பதிவு உயர்மானம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்ச உடனே இந்த ரிசல்ட்டை வந்து கூடிய விரைவிலே நாங்கள் வந்து வெளியிடுவோம் அப்படின்னு வந்து தகவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து தகவலும் கொடுத்துருக்காங்க, புது வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்டுக்காக ஒரு 3 மந்த் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து ப்ராசஸ் முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ரிசல்ட்டை வந்து அதிகாரப்பூர்வமாக நீங்கள் வந்து வெளியிடுங்க அப்படின்னு வந்து தகவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பொறுத்தளவுக்கு ரிசல்ட்டு எப்படி வெளியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்டில் வந்து ரிசல்ட் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து தகவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ சில மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்து வெளியாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா, இந்த ஆள் பற்றாக்குறை காரணமாக இருக்கிற மாவட்டங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த ரிசல்ட் வந்து வெளியாகலாம் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தகவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ பணி நியமனம் வந்து கூடிய விரைவில் நாங்கள் வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வழங்கிடுவோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரி, ஓகே, இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.